வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவுச் பேக் எமிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம முதல்ல ஸ்டார்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஸ்பைசஸ் கிரானுல் பவுடர் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கான 100 கிராம் மிஷின் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆகர் ஃபில்லிங் வாங்க ஒன்லி ஃபார் பவுடர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகர் ஃபில்லிங் மிஷின் இது. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின். லிக்விடு பேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே காமனாக சொல்லணும்னா கீ, மில்க், ஆயிலு, சாஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மிஷினில். அதில் நம்ம இன்றைக்கி மெயின் வெரைட்டியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின். இதில் வந்து நமக்கு மினிமம் 10 கிராம்லேருந்து 100 கிராம் வரை பேக் பண்ணிக்கலாம். இதில் காமனாக நமக்கு கடுகு, சீரகம், ஏலக்காய், டீ, இந்த டீ பவுடர்ஸில் டீ பவுடர், மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து காமனாக இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நடக்கரில் போட்டிருக்கேன் ப்ராடக்ட். இதில் அது எந்த டைப்பில் பேக் பண்ணணும் பார்க்கலாம். அப்போ 20 கிராம் அளவு வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு பேக்கிங் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒர்க்கிங் இதில் இப்போ நான் 20 கிராம் செட் பண்ணியிருக்கேன். நமக்கு இது பேக்கெட்டாக வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனி பேக்கெட்டாக வேணாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது இது நமக்கு நிமிஷத்துக்கு 100 கிராம் வச்சோம்னா நிமிஷத்துக்கு ஒரு 8 to 10 பேக்கெட்ஸ் வர அதில் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் ஸ்பீடுங்கிறது மினிமம் சொல்கிறது நான் சொல்கிறது, நமக்கு அதிகபட்ச ஸ்பீடு வேணால் பண்ணிக்கலாம் அதில். இதிலே நம்மகிட்ட 2 விதமான சீலிங் டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டைப் சீலிங் வாங்க. இது வந்து நார்மலாக சென்டர் டைப் சீலிங்கிற இந்த மஞ்சத்தூள் இந்த மாதிரி பேக் ஆகி வருது. இதில் நம்மகிட்ட வந்து சைடு சீலிங்கும் இருக்குது. சைடு சீலிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பேக்கெட்டோ இல்லை அந்த மாதிரி வர இன்னொரு இந்த மாதிரி பேக் ஆகி வர பேக்கெட் சைடு சீலிங் வாங்க. அந்த இது அவைலபிலிட்டி வந்து இதில் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ கிராம் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க. இதில் நமக்கு வெயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ வைக்கலாம் அந்த மாதிரி இது இருக்குது. நமக்கு இது 20 கிராம் அந்த மாதிரி இப்போ வந்து 20 கிராம் செட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நீ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் கிராம் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உழுகிற ஸ்பீடு நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு ஏன்னா சின்ன சின்ன மெலிசான பவுடர் இருந்தால் அது மாதிரிலாம் அக்குரி ஸ்பீடு ஸ்லோவில் வச்சு ஓட்டலாம் நம்ம. அதில் மீடியம் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு 3 வெரைட்டி ஆப்ஷன் வந்துருக்காங்க இதில். அதிலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு பவுச்சஸில் வந்து நமக்கு ஜிஎஸ்எம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த பவுச்சுக்கு வர ஜிஎஸ்எம் இந்த கவரோடது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹீட்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே டெம்பரேச்சரும் நம்ம ஏற்றி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் செட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை கவரோட ஃபினிஷிங்காகவும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பிளெயின் கவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா லென்த் செட்டிங்ஸ் வந்திருக்காங்க. லென்த் செட்டிங்ஸ் போது உங்களுக்கு கவரோட ஹைட் எவ்வளோ வைக்கணும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ஹைட் வைக்கலாம், இல்லை கிராமேஜ் தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதுக்கு வந்திருக்காங்க. இதே நீங்கள் பிரிண்டட் வெரைட்டிஸ் போகும்போது உங்களுக்கு ஹை மார்க் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சென்சர் எடுக்க ஹைட் கட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிராம் மிஷின் பார்த்துருக்கோம். அதில் இது என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மினிமம் 50 கிராம் to 1 kg வரை பண்ணுறதுக்கான மிஷின் இது. ஸோ இதில் கம்ப்ளீட் செட்டப்பும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்பைசஸ் கிரானுல்ஸ் பவுடர் 3 வெரைட்டியுமே இதில் பண்ணிக்கலாம். இதுலேயே சேம் அதே மாதிரி சென்டர் சீலிங் சைடு சீலிங் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு மெயின் என்ன வேணும்னா கம்ப்ரஸர் வேணும். இது வந்து நிமேட்டிக் டைப்பில் தந்திருப்பாங்க உங்களுக்கு. இது இதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி நல்லாயிருக்கும். அந்த ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு பேக்கெட்டோட சீலிங் எல்லாமே அக்யூரசி நல்லாயிருக்கும். இதில் நமக்கு அதே மாதிரி இதில் வேறு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் விழுகிறதுக்கான வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிம்பாங்க. ஸோ உங்களுக்கு மேலே அந்த வைப்ரேட் ஆகிதான் ப்ராடக்ட் கீழே கொட்ட போகுது. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிங்கோட அக்யூரசிக்காக நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் உள்ளான ப்ராடக்டோட உழுகிறக்கான அந்த வெயிங்கையும் நமக்கு 45-50 கிலோமீட்டர் வந்து 45-48-50 சொல்லிட்டு அந்த அக்யூரசிக்கு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வராத மாதிரி செட் பண்ண முடியும் அக்யூரசி. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு அந்த ரோலருக்கு எல்லாமே மோட்டர் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபீடிங்க்கோ இல்லை வேறு எதுக்குமே ப்ராப்ளம் வராது. பவுச் வரதுலேயும் எந்த சிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட் உங்களுக்கு ஈஸியாக ஃபீடிங் ஆகும் கன்வே ரோலரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிங்கிள் ஹெட்டு சிங்கிள் ஸ்டேஜ் போட்டு வருது. இதிலே நம்மகிட்ட 8-4 ஹெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா மாடலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவுச் பேக்கிங் மிஷின்ஸோட ஆப்ரேஷன் அதோட யூசஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நமக்கு அது இல்லாமல் வேறு நம்ம பண்ணுற பேக்கிங் மிஷின்ஸ் ஏதாச்சும் மேபி வேக்கமாக சீலிங் மிஷின் சீலிங் மிஷின் அப்படியே ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை என்கொயரிஸ் இருந்தால் நமக்கு அந்த பேக்கிங் மிஷின் ரிலேட்டடாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுவோம்.